ரேப் ஒரு பெரிய கொடுமை. கேங் ரேப், அதில் ரேப் ஆகி சாவறது பாருங்க, அதோட பெரிய கொடுமை. அது இவ்வளோ கொடுமையாக ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்காம செத்ததுக்கப்புறம் நடக்கிற அவமதிப்பு, அந்த கேஸில் நியாயம் கிடைக்காதுன்னு தெரியுது, அதோட பெரிய கொடுமை என்ன இருக்க போகுது? ஹத்ரஸ் கேஸ், 19 இயர் ஓல்டு, 19 வயசு, மனிஷா வால்மீகி. அவங்க அம்மா ஆஷா ரெண்டு பேரும் பில் வெட்ட போகிறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் கழித்து பொண்ணு பார்க்காம இருக்கிறனால அம்மா தேடுறாங்க. அவங்க இருக்கிற இடத்துலேருந்து 100 மீட்டர் தள்ளி, அம்மா காது கேட்காது, தள்ளி போய் பார்க்குறாங்க. நிர்வாணமாக பொண்ணு இருக்குது. மல்டிபிள் ஃப்ராக்சர், கீழிருந்து ரத்தம், வாயிலிருந்து ரத்தம், காதிலிருந்து ரத்தம். பாட்டு கதறாங்க, அம்மா கதறி ஓடி போகிறாங்க, மக்களை கூட்டு வராங்க, பொண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க, எடுக்கப்படல. 7 நாள் எஃப்ஐஆர் ஆகிறதில்ல இந்த கேஸில். 7 நாள் இவ்வளோ கொடுமையா தாக்கி ஒரு 7 நாள் எஃப்ஐஆர் போடாம இருக்க அரசாங்கம். சரி, நிறைய ரேப் நடக்குது நாடு முழுக்க. ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரேப் நடக்குது, 15 நிமிஷத்துக்கு ஒரு ரேப் நடக்குது, அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் நிறைய இருக்கு. ஏன் இந்த கேஸ்க்காக இவ்வளவு பொங்கலிச்சு சோசியல் மீடியால பேசுறாங்கன்னா, தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் டிட்டர்மைன்ஸ். ஸ்டேட் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ்? 2 நாள் முன்னாடி மனிஷா இறந்து போறாங்க டெல்லியில், பாடியை இங்கே கூப்பிட்டு வராங்க அவங்க வீட்டுக்கு. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் போலீஸ் 2:30 மணிக்கு, நைட் 2:30 மணிக்கு, அம்மா அப்பாவை பூட்டு போட்டு, லோக்கல் மக்களை பூட்டு போட்டு, இவங்களே உடலை எடுத்துகிட்டு போய் எரிச்சிட்றாங்க. இந்த கொடுமை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமா இது வரைக்கும்? எவ்வளோ பெரிய கொடுமை இது! அதனால கோவம் வருது. 4 பசங்க ரேப் பண்ணவங்க டாக்கூர், யோகி ஆதித்யநாத் இந்த சமூகத்தை சேர்ந்தவரும், இந்த பசங்க ரெகுலராகவே தலித்ஸ் ஹராஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பசங்க, ஹிஸ்ட்ரி இருக்குது. முதல்ல அரெஸ்ட் ஆகி 3 மாதம் உள்ளே போயிருக்காரு. இதே மனிஷாவோட தாத்தாவை ஹராஸ் பண்ணி அடித்து தும்படுத்தி 3 மாதம் ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிருக்கான். சரி, இப்போ என்ன ஆயிருக்கு? இந்த பிஜேபி அரசாங்கத்தோட நடைமுறை ஒரு ரேப் கேஸ் நடக்கும்போது என்ன இருக்குன்ட்டு நம்ம பார்க்கும்போது தான் அதிர்ச்சி ஆகுது. நம்மளோட செக்யூரிட்டி மேலே ஒரு பெரிய கேள்வி வருது. செங்கர் கேஸ் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கெல்லாம், எம்எல்ஏ செங்கர் கேஸ் முக்கியமாக ஞாபகப்படுத்தணும். இப்போ உண்ணாவில் அந்த பொண்ணை ரேப் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போய் அப்பாவை கொலை பண்ணி சித்தப்பாமாவில் அட்டன் பண்ணி அவங்க அத்தையை இன்னும் 3 பேரை சாவடிச்சிருக்காங்க ஒரே குடும்பத்தில். அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ உண்ணாவை எம்எல்ஏ 18 மாதம் கழித்து பிஜேபி பிரைமரி மெம்பர்ஷிப்லேருந்து நீக்கிறாங்க. அந்த ஆளை மெம்பர்ஷிப் நீக்கி இந்த ஆள் ஜெயிலில் இருக்கும் போது எம்பி, பிஜேபியோட எம்பி எல்லாம் அவர் ஜெயிலில் போய் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்குறாரு, எங்களுக்கு எலெக்ஷனில் ஜெயிக்க வைங்கன்ட்டு. எவ்வளோ கொடுமை இது! இதுக்காக கோவம் வருது. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் தலித் ஏன் கொண்டு வரீங்க? ஒரு பொண்ணு தான் ரேப் ஆகிருக்கு, அதில் என்ன தலித் கொண்டு வர்றது? ஏன் இங்கே கொண்டு வரப்படுதுன்னா, மர்டர் கேஸில் எடுத்துக்கோங்க, இல்லை பிரியங்கா ரெட்டி கேஸில் எடுத்துக்கோங்க, ஏகப்பட்ட கேஸில் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி சித்திரவதம் பண்ண மாட்டாங்க அவங்க பேரண்ட்ஸை. நடக்குமா? நடக்காது. இங்கே பேரண்ட்ஸ் ஆர் பீயிங் டெரரைஸ்ட். திருப்பி பிஜேபிக்கு வந்துடலாம். யூபி ஆட்சியில் சின்மயானந்துன்ட்டு ஒரு சாமியார், சாமியாரெல்லாம் இல்லை இருந்தாலும், பட் சாமி சின்மயானந்த் தான் வச்சுக்கலாம். காவி போட்டிருக்காரு, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி காவி போட்டுக்கிறது, ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கிறது. உடனே நம்ம சாமியார்னு சொல்லணுமா? நீ என்ன கொடுமை இது! பட் பரவாயில்ல, இந்த சுவாமி சின்மயானந்த் வந்து நிறையா ஸ்கூல், நிறைய இன்ஸ்டிடியூஷன், அவங்க ஸ்கூலில் ஹாஸ்டலில் ஒரு படிக்கிற பொண்ணை இவன் ரேப் பண்ணிகிட்டே இருக்கான். கண்டினியூட்டியில் ரேப் பண்ணுறான். ரேப் பண்ணுறால கேஸ் ஆகுது, அரெஸ்ட் ஆகுறாரு மனுஷன், ஆனால் ஏசி ரூமில் வைக்கப்படுறாரு. கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடுறாங்க ஜெயிலில். கொடுமையாக பீகாரில் சமயத்தில் ஒரு பொண்ணு ரேப் ஆகிறா, கேங் ரேப் ஆகிறா, ஜட்ஜிக்கிட்ட கொஞ்சம் சத்தம் போட்டு பேசிட்டா, 2 சோஷியல் ஒர்க்கர்ஸோட போயிருக்கா, 3 பேரும் அரெஸ்ட்டு உள்ள.
பெண்கள் மேலே இருக்கிற வன்முறையை இந்த மாதிரியாக நம்ம கையாள முடியும்? இங்கே தான் கவர்மெண்ட் கேள்வி கேட்க வேண்டிய சூழல் இருக்குது. இது இதனால தான் பிஜேபி கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய சூழல் இருக்குது. அனைத்து கட்சியிலையும் ரேப்ஸ் நடக்கும், ரேப்பிஸ்ட் இருப்பாங்க, மர்டரர்ஸ் இருப்பாங்க, கிரிமினல்ஸ் இருப்பாங்க. அப்போ கிரிமினல் கேட்பாங்க, எங்களுக்கு சேரத்துக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்குது, போய் சேரு, எந்த கட்சியில் வேணால் சேரு. ஆனால் உன் குற்றம் கண்டுபிடிச்சப்பட்டதுக்கப்புறம் ஒன்றை உள்ளே சேர்த்தக்கூடாது, உனக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கக்கூடாது. பிஜேபி ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுது, ஆஷிஃபா மர்டர் கேஸில் ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுது, சுவாமி சின்மயானந்த சப்போர்ட் பண்ணுது, ஆசா ராம்க்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுது, சுவாமி நித்யானந்தாவுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுது. இதுதான் கூத்து. இங்கே இதை தான் கேள்வி கேட்குறோம், ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் இவ்வளோ தரித்திர பிடிச்ச பார்ட்டியாக இருக்கீங்க? புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை மட்டும், சிம்பிளான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நன்றி.